YouTube channel Simply Coins. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றதுக்காக நான் 5 செட் ஆஃப் டிஃபரண்ட் க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கோம். வாங்க அதை என்னங்கறத பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் வந்துட்டு ஒரு ரிலேஷன் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நம்மளோட க்வெஷனில் 72 and 99 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து நமக்கு 27 கிடச்சிருக்கு. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 72 இதை வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. 7 and 2 ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 and 2 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் 9. அதே மாதிரி இந்த 99 வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கிட்டு இந்த 9+9 அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 18. இப்போ வந்துட்டு இந்த 9 and 18 இந்த ரெண்டு நம்பர் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, 27. எஸ் நமக்கு இந்த நம்பர் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 27 and 45 இருக்குது. அதே மாதிரி 27 2+7 இதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். 4+5 இதை ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9+9 ஆட் பண்ணால் 18. இந்த மாதிரி தான் வந்துட்டு சோன் போயிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா நம்மளோட மிஸ்ஸிங் நம்பருக்கு எடுத்துக்கு போகலாம். அங்கே வந்துட்டு என்ன ரெண்டு நம்பர் இருக்குது, 21 and 36 இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணுவோம். 2+1 3 3+6 9. ஸோ இப்போ 3 இந்த 9 ஆட் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, 12 கிடைக்குது. ஓகே இதை வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த ஆன்சருக்கு கீழே ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அது என்னங்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு இப்போ மிஸ்ஸிங் நம்பர் என்ன கிடைச்சிருக்கு, 12 வந்திருக்கா. ஸோ 12 இங்கே 28 இருக்குது. ஸோ 1+2 3 2+8 10. ஸோ 3+10 என்ன, 13. எஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட மிஸ்ஸிங் நம்பர் என்ன, 12. உங்களுக்கும் இதே ஆன்சர் கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் க்வெஷ்சனுக்கான சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். இதோட க்வெஷ்சன் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க டேபிளுக்கு மேலே ஒரு கேட் இருக்குது, அண்ட் அந்த டேபிளுக்கு கீழே ஒரு டார்டாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த டார்டாய்ஸை விட்டுட்டு அந்த டேபிள் இருந்து கேட் வரைக்கும் உள்ள ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 170 சென்டிமீட்டர். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்க டேபிளில் அந்த டேபிளுக்கு மேலே டார்டாய்ஸ் இருக்குது, டேபிளுக்கு கீழே கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டை விட்டுட்டு அந்த டேபிளிலிருந்து அந்த டார்டாய்ஸ் வரைக்கும் உள்ள ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 130 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்துட்டு டேபிளோட லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம், விச் மீன்ஸ் டேபிளோட ஹைட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம்.
டேபிளோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு பிக்சரையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் அதுலேருந்து ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஈஸியாக வந்துட்டு டேபிளோட ஹைட்டை வந்துட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேபிளை வந்துட்டு நான் எக்ஸ்னு வந்துட்டு கால் பண்ண போகிறேன், அண்ட் கேட்டை வந்துட்டு ஒயின்னு கால் பண்ண போகிறேன், டாட்டைஸ் வந்துட்டு இசட்னு கால் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிப்போம், அதனால தான் நான் டேபிளுக்கு வந்துட்டு எக்ஸ்னு வந்துட்டு டினோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சரை பார்த்தோன்னா, அதில் டாட்டைஸ் இல்லாமல் அதோடய வேல்யூ வந்துட்டு 170 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் கேட் டேபிள் ப்ளஸ் கேட் டாட்டைஸ் இல்லாமல் அப்படிங்கும்போது மைனஸ் இசட் போட்டோன்னா நமக்கு 170. இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணியாச்சு. பிக்சரில் கேட் இல்லாமல் அதோடது 130 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு என்ன, எக்ஸ் மைனஸ் கேட், அப்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் போட்டோன்னா நமக்கு 130 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 2x வந்துட்டு 300 கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்னது, டேபிள். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 150. ஸோ டேபிளோட ஹைட் 150 சென்டிமீட்டர். இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை பற்றி பார்க்கலாம். இதில் நமக்கு ரெண்டு செட் ஆஃப் பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பால்லையும் வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் இருந்தது. ஓகே, என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம மூணு பாலை வந்துட்டு ரெண்டு செட்லேருந்து ஏதாவது ஒரு மூணு பாலை வந்துட்டு செலக்ட் பண்ணோன்னா அண்ட் அந்த பாலில் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு 30 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, எத்தனை பேர் இந்த இங்கே இருக்க பாலை வச்சு ட்ரை பண்ணி உங்களுக்கு 30 கிடைச்சது? ஏன்னா இங்கே இருக்க பாலை அப்படியே வச்சு நம்ம ட்ரை பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக 30 கிடைக்காது. எந்த நம்பர் வேணால் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு 30 கிடைக்க வாய்ப்பே இல்லை. இதில் இருக்க ஒரு பாலை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் திருப்பினா நமக்கு வேறு நம்பர் கிடைக்கும். ஸோ இப்போது நம்மளோட செகண்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பால் நம்பர் 9 இருக்குது இல்லையா, அந்த பாலை திருப்பினா நமக்கு வந்துட்டு 6 கிடைக்கும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ செகண்ட் செட்டில் இருக்க நம்பர் 11 பால், நம்பர் 13 பால் அண்ட் நம்ம திருப்பின 6 பால், இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 30 ஆன்சர் கிடைக்கும். இப்போது ஃபோர்த் க்வெஸ்சனோட ஆன்சரை பற்றி பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. இந்த 4 பாக்ஸ்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் பண்ணி ஒரு 4 ஆன்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 4 ஆன்சரையும் வச்சு அண்ட் இந்த ஆப்ரேஷன் வச்சு இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ இதை உங்களுக்கு எப்படி சொல்லித்தர போகிறேன்னா, சில பேர் வந்துட்டு அப்படியே ஈஸியாகவும் போட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம் சரியா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்துட்டு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பாக்ஸ் வந்துட்டு பின்னு எடுத்துக்கிறேன், தேர்டை சீனும் அண்ட் ஃபோர்த்தை வந்துட்டு டீனும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஈக்குவேஷன் 3 4 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 3 4 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ ப்ளஸ் டி மைனஸ் டி இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 நான் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு நம்பர் 5 வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 8, இதுலேருந்து ஏ வேல்யூ நம்மளால் எடுக்க முடியும், விச் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு 8 மைனஸ் பின்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஏ ஈக்குவல் டு 8 மைனஸ் பி, இந்த ஏவோட வேல்யூ 8 மைனஸ் பியை தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ இப்போ 8 மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 13 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து மைனஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5 இருக்கும். இந்த ஈக்குவேஷனை நம்பர் 6 வச்சுக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 5 and 6 ஆட் பண்ணால் நமக்கு சியோட வேல்யூ என்ன, பாக்ஸ் சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 2c ஈக்குவல் டு 19 நமக்கு வருது. அப்போ சியோட வேல்யூ 9.5. இப்போ சியை தூக்கி ஈக்குவேஷன் நம்பர் 2 போடுவாங்க, நமக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ இப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏ ப்ளஸ் சியோட வேல்யூ 9.5 ஈக்குவல் டு 13. அப்போ ஏ ஈக்குவல் டு 13 மைனஸ் 9.5 விச் இஸ் 3.5.
இப்போது நம்ம சியோடைய வேல்யூவை தூக்கி வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டோம்னா நமக்கு டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ சியோட வேல்யூ என்ன, 9.5. ஸோ 9.5 மைனஸ் டி ஈக்குவல் டு 6னா அப்போ டியோட வேல்யூ அப்போது 9.5 மைனஸ் 6 ஈக்குவல் டு டின்னு வரும். ஸோ டி ஈக்குவல் டு 3.5. ஓகே, இப்போ நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிச்சு, டி வேல்யூ கிடச்சிச்சு, சி வேல்யூ கிடச்சிச்சு, மீதி இருக்கிறது பி வேல்யூ மட்டும்தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தூக்கி, ஆல்ரெடி நம்மகிட்ட ஏ இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தூக்கி போடுங்க ஏவோட வேல்யூவை. 3.5 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 8, ஸோ பி ஈக்குவல் டு 4.5. ஸோ ஆன்சர் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3.5, செகண்ட் பாக்ஸ் இருக்க ஐ மீன் பியோட வேல்யூ என்னென்னா 4.5, சி தேர்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ வந்துட்டு என்னென்னா 9.5, டி கடைசி பாக்ஸில் இருக்க வேல்யூ 3.5. உங்களுக்கும் இதே ஆன்சர் வந்திருக்கா, இல்லை நீங்கள் இந்த குவெஸ்டனை வேறு எந்த மெத்தடில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் குவெஸ்டனோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு கலரும் வந்துட்டு ஒவ்வொரு டிஜிட், எதுவுமே வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவ் கிடையாது. நம்ம வந்துட்டு என்ன கலர் என்ன டிஜிட் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு 3-digit நம்பர். இந்த 3-digit நம்பரை வந்து 3 times ஆட் பண்ணால் நமக்கு இன்னொரு 3-digit கிடைக்குது. ஸோ ப்ளூ ஒரு நம்பர், ஒயிட் ஒரு நம்பர், அண்ட் ரெட் ஒரு நம்பர். ஸோ நம்மளோட 3-digit நம்பரை வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ரெட்டு நம்பர் என்னவோ, ஐ மீன் அந்த 3-digit கடைசி டிஜிட் என்னவோ, அதே நம்பர் தான் வந்துட்டு நமக்கு ஆன்சராகவும் வருது. இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், நிறைய பேர் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ் பண்ணாதவங்களுக்காக நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். என்னென்னா, நம்மளோட நம்பர்ஸை 0 to 9 எந்த நம்பரை வந்துட்டு நம்ம 3 times ஆட் பண்ணால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும். யோசிங்க, யோசிச்சு பாருங்கள், 0 to 9 எந்த நம்பர் ஆட் பண்ணால் 3 times ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும்? ஓகே, 0 and 5. இப்போ இந்த ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு 0-ஐ 3 times ஆட் பண்ணுங்கள். 0 + 0 + 0 அதே கிடைக்குதா? 0. நெக்ஸ்ட் அடுத்து 5-ஐ வந்துட்டு 3 times ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 5 + 5 என்ன வருது? 15. ஸோ இதோட கடைசி டிஜிட் என்ன? 5 தான் வருது. இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு ஏதாவது நம்பருக்கு வந்துட்டு நமக்கு 3 times அதே ஆட் பண்ணால் அதே நம்பர் வருமா? வராது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான். ஸோ 0-ஆக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக 0-ஆக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நமக்கு ஆட் பண்ணால் 0 வரவே வராது. அப்போது 5-ஆக தான் இருக்கணும். ஸோ நம்ம ரெட் கலரில் இருக்க டிஜிட் என்னென்னா 5. ஸோ 555. இப்போ வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, இந்த 555. ஸோ இப்போ ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்துட்டு 555/3 போட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் என்னென்னு கிடச்சிரும். ஸோ 555/3 போட்டோன்னா நமக்கு ஆன்சர் என்ன? 185. ஸோ ப்ளூ கலர் வந்துட்டு 1, ஒயிட் கலர் வந்துட்டு 8, அண்ட் ரெட் கலர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 5. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.